ஹாய் நண்பா நண்பீஸ், இன்றைக்கி நம்ம ஆக்ஷன் கோரியோகிராஃபர் தவசி சார் கொடுத்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தவசி சார் மிகப்பெரிய ஆக்ஷன் கோரியோகிராஃபர், நிறைய பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோன்னா ஹேரல் தாஸ் கிரிம்ஸில் வந்து வந்திருப்பார். அவர் சொல்லும்போது இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடச்சது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு, இப்படி ஹேரல் தாஸ் கிரிம்ஸில் நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீனுமே அடுத்த நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஏன்னா டேரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன வீடியோ ரிலீஸ் ஆகும்போது, எல்லாமே டேரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் வந்து இதில் திடீர்னு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கேரல் தாஸ் கூடயே ட்ராவல் பண்ணுறீங்களே, உங்களோட ரோல் என்னன்னு கேட்கும்போது அது நீங்கள் அக்டோபர் 19 பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எப்படி விக்ரம் படத்தில் வகத் ஃபாசில் சார், விஜய் சேதுபதி சார், கமல் சார் என்ட்ரி எப்படி இருக்கும் அளப்பறையாக இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இப்போ லியோ படத்தில் நம்ம மூணு பேருமே அதே மாதிரி தான் வருவாங்க. ஹேரல் தாஸ், ஆந்தனி தாஸ் அண்ட் லியோ தாஸ், இவங்க மூணு பேருமே பயங்கரமான ப்ரெசன்ஸ் இருக்குது, அதுவும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பயங்கரமாக இருக்கும். அது இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கலாம், இல்லை கிளைமேக்ஸில் கூட இருக்கலாம், அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சீன் வந்து தெரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நினச்சி பார்க்கவே கூஸ்பம் மோம்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் படம் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமே எங்கேயுமே டைவெர்ட் ஆகாத முடி செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எஜ் ஆஃப் த சீட்டில் தான் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எஜ் ஆஃப் த சீட் அப்படிங்கும்போது சொல்லும்போதே பயங்கரமாக இருக்குது. லியோ வந்து வேறு லெவலில் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு நம்ம தவசி சார். அதனால நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியலை, பட் பயங்கரமாக இருக்குங்கிறது மட்டும் உண்மையாக தெரியுது அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது. ஸோ வந்து லியோ வந்து எப்படி இருக்குங்கிறத விட இவங்க மூணு பேரோட ப்ரெசன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்க்கும்போது, விக்ரம் படத்தில் இன்டர்வல் சீனில் மேக்கோபாட்டு ரோபாட்டிக்ஸ் விஷுவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதை மாதிரி மூணு பேரையும் காமிச்சார்னா லோக்கி என்ன வேறு லெவலில் இருக்கும். அந்த சீன் வந்து தரமாகவும் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க? ஸோ வந்து இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.